நசுக்கப்படுகிறதா திரையரங்குகள்? தமிழ் திரைப்படத்துறை இந்திய அளவில் அதிக படங்களை தயாரிக்கும் திரைப்படத்துறைகளில் தமிழுக்கு எப்போதும் முக்கியத்துவம் உண்டு. இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா மட்டுமல்லாது கனடா, இங்கிலாந்து, அமெரிக்கா, ஜப்பான், தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா என உலகெங்கும் தமிழ் பேசும் மக்களால் கொண்டாடப்படும் திரையுலகமே தமிழ் திரையுலகம். தென்னிந்தியாவின் முதல் திரையரங்கு 1905 திருச்சி போகிரதத்தில் வேலை பார்த்து வந்த சுவாமி கண்ணு வின்சன் என்பவர் கெடிசன் சினிமாட்டோகிராஃப் என்ற திரைப்படம் காண்பிக்கப்படும் நிறுவனத்தை ஆரம்பித்தார். தென்னிந்தியாவின் முதல் அரங்காக இத்திரையரங்கு விளங்கியது. சுவாமி கண்ணு வின்சன் பல ஊர்களுக்கு சென்று இயேசுவின் வாழ்க்கை என்ற படத்தை வெளியிட்டார். தொடர்ந்து லூமி சகோதரர்கள் தயாரித்த ரயிலின் வருகை, அதாவது ரயில் ஒன்று நிலையத்தில் வந்து நிற்பதுதான் மொத்த படமே. ஆரம்பத்தில் அதை பார்த்த மக்கள் ரயில் தங்கள் மீது மோதிவிடுமோ என்று அலறி எடுத்து ஓட்டம் பிடித்தனர். இந்த ரயிலின் வருகை திரைப்படம்தான் ஆரம்ப காலத்தில் துண்டு படங்களாக தமிழகம் முழுவதும் சுற்றி திரையிட்டு காட்டியிருக்கிறார்கள். இவர் தயாரித்த படங்களும் சேர்த்து மொத்தம் 136 திரைப்படங்கள். பல ஆண்டுகளுக்கு பின்பு கோயம்புத்தூரில் வெரைட்டி ஹால் என்ற அரங்கை அமைத்து வள்ளி திருமணம் போன்ற படங்களையும் தயாரித்து வெளியிட்டார். நிரந்தர திரையரங்குகள் உருவாகாத நேரத்தில் அவரே அதற்கான உபகரணங்களோடு தமிழகம் முழுவதும் சுற்றி படங்களை திரையிட்டு இருக்கிறார். ஆந்திரம், கேரளம், மும்பை, கல்கத்தா, பெஷாவர், இலங்கை உள்ளிட்ட பல இடங்களிலும் இவர் படங்களை திரையிட்டு இருக்கிறார். இதற்காக அப்போது வெளிநாட்டில் இருந்து படம் தயாரிக்கும் கம்பெனியிடம் ஒப்பந்தமும் போட்டிருக்கிறார். சினிமா மீது மக்களுக்கு இருந்த ஆர்வம் கண்டு தமிழகம் முழுவதும் டென்ட் திரையரங்குகள் நிறைய உருவாக்கியுள்ளார். 1914 சென்னையில் வெங்கையா என்பவரால் கட்டப்பட்ட கெய்டி அரங்கே இந்தியர் ஒருவரால் தென்னிந்தியாவில் கட்டப்பட்ட முதல் திரையரங்கு என பெருமை கொள்ளும். இத்திரையரங்கை அடுத்து சில நிரந்தர திரையரங்குகளும் கட்டப்பட்டன. 1912 பின்பு மும்பையில் தயாரான ஹரிச்சந்திரா போன்ற புராண படங்களும் சென்னையில் திரையிடப்பட்டன. இந்த திரைப்படங்கள் பெற்ற வரவேற்புகளின் காரணத்தினால் மோட்டார் உதிரி பாகங்கள் விற்பனையாளர் ஆர் நடராஜ முதலியார் கீழ்ப்பாக்கத்தில் இந்தியா பிலிம் கம்பெனி எனும் நிறுவனத்தை நிறுவி 1916 கீச்சகவதம் என்ற சலன படத்தை தயாரித்தார். தென்னிந்தியாவின் முதல் திரைப்படமும் இதுதான். 1916 சென்னையில் துவங்கிய மௌனப்பட தயாரிப்பை தொடர்ந்து மேலும் சில தயாரிப்பாளர்கள் படங்கள் எடுக்க ஆரம்பித்தனர். இதில் முக்கியமானவர் ஏ நாராயணன். ஜென்ரல் பிக்சர்ஸ் கார்பரேஷன் என்ற நிறுவனத்தை நிறுவி பல வெற்றி படங்களை தயாரித்து தென்னிந்தியாவின் திரைப்பட தொழிலுக்கு முக்கியமான பங்கு வகிப்பவர் ஆவார். சென்னையில் 100க்கும் மேற்பட்ட சலன படங்கள் தயாரிக்கப்பட்டன. இவை தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளில் தென்னிந்தியாவின் பல நகரங்களிலும் திரையிடப்பட்டன. ஆனால் நாகர்கோவில் தயாரான மார்த்தாண்டவர்மன் என்ற ஒரு திரைப்படம் இன்று வரை பாதுகாத்து வைக்கப்பட்டதாகும். திரைப்பட காட்சிகள் நிலை கொள்ள ஆரம்பித்ததை கண்டு பிரித்தானிய அரசு இந்த மக்கள் தொடர்பு சாதனத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க தீர்மானித்தது. தொடர்ந்து இந்திய ஒளிப்பதிவு சட்டத்தின் மூலம் தணிக்கை துறையை 1918 செயல்படுத்தியது. 1927 தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் முன்னோடியான தி மெட்ராஸ் பிலிம் லீக் நிறுவப்பட்டது. 1939 தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை சென்னையில் நிறுவப்பட்டது. இச்சங்கத்தின் முதல் தலைவராக எஸ் சத்யமூர்த்தி கடமையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி புகழ்பெற்ற தமிழ் திரையரங்குகள் மற்றும் தமிழ் திரைப்படங்களின் தற்போதைய நிலை என்ன, அதை பற்றி பேசுகிறது இந்த தொகுப்பு. தமிழர்களையும் சினிமாவையும் எளிதில் பிரித்து விட முடியாது. சினிமாவை வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே வைத்திருக்கும் தமிழகத்தில் 1000 தியேட்டர்கள் கடந்த 2 மாதங்களாகவே கரோனா பாதிப்பால் பூட்டி கிடக்கின்றன. 100 ஆண்டுகால தமிழ் சினிமா வரலாற்றில் இப்படி நடந்ததே இல்லை. ஆயிரக்கணக்கான தியேட்டர் ஊழியர்கள் வேலை இழந்து நிற்கின்றனர். ரசிகர்களை பார்க்காமல் திரையரங்குகளும் சோகத்தில் காத்திருக்கின்றன. இந்த நிலையில் சமீபத்தில் ஊரடங்கு தளர்வின் ஒரு பகுதியாக சினிமா போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளுக்கு சில நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டது. இதையடுத்து சினிமா மற்றும் டிவி சீரியல் படப்பிடிப்புகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. விரைவில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இதற்கான முடிவை அறிவிப்பார் என்கிறார் செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு. ஆனால் தியேட்டர் திறப்பு விஷயத்தில் மட்டும் இன்னும் எந்த முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. தியேட்டர்கள், மால்கள் மூலம் கரோனா அதிகமாக பரவ வாய்ப்பு இருப்பதால் தியேட்டர்களை திறக்க சில மாதங்கள் ஆகும் என்று கூறப்படுகிறது. அப்படியே நிபந்தனைகளுடன் தியேட்டர்கள் திறக்கப்பட்டாலும் முன்பு போல ரசிகர்கள் வருவார்களா என்ற கவலை தயாரிப்பாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள், தியேட்டர் அதிபர்களை அச்சம் கொள்ள செய்துள்ளது. கரோனா கலவரத்தால் மக்களிடம் பணப்புழக்கம் குறைந்துவிட்டது. அன்றாட செலவிற்கே மக்கள் கஷ்டப்படும் நிலை உருவாகியுள்ளது. கடன் வாங்கியும் வீட்டில் இருக்கும் நகைகளை அடமானம் வைத்தும் செலவு செய்து வருகின்றனர். கரோனா குறைந்து இயல்பு வாழ்க்கை தொடங்கினாலும் பள்ளி கட்டணம், கடன் அடைத்தல் போன்ற பல செலவுகள் அவர்களுக்கு இருக்கும். இப்படி பொருளாதாரத்தால் இறுகி பிடித்திருக்கும் இந்த சூழ்நிலையில் பணத்தை செலவழித்து பொழுதுபோக்குக்காக மக்கள் தியேட்டர்களுக்கு வருவார்களா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக முன்னணி நடிகர்கள் நடித்த படங்களின் டிக்கெட் விலை முதல் நாள் அதிக விலைக்கு விற்கப்படும். இனி அதெல்லாம் சாத்தியமா? அவ்வளவு விலை கொடுத்து படம் பார்க்க ரசிகர்கள் வருவார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மேலும் ஓடிடி எனப்படும் இணையதள சேவையில் சினிமாக்கள், வெப்சீரிஸ், டிவி நிகழ்ச்சிகளை பார்க்க மக்கள் பழகிவிட்டனர். இதனால் இந்த வகை சேவைகளின் வளர்ச்சி அதிகரித்து வருவதால் ஓடிடி சேவையின் வழியாக பல மொழிகளிலும் நல்ல வித்தியாசமான படங்களை பார்த்து ரசித்த மக்கள் வழக்கமான தமிழ் சினிமாவை அதிலும் தியேட்டருக்கு சென்று பார்ப்பார்கள் என்ற சந்தேகமும் திரை வட்டாரத்தில் எழுந்துள்ளது.
ஆனால் இந்த சந்தேகங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு கொரோனா பாதிப்பு சில காலம் இருக்கும் தியேட்டர்கள் அழியாது தியேட்டருக்கு வந்து படம் பார்ப்பவர்கள் எண்ணிக்கையும் குறையாது தியேட்டரில் படம் பார்ப்பது தனி சுகம் நண்பர்களோடு குடும்பத்தோடு விசில் எடுத்துக்கொண்டு ரசனையுடன் பார்ப்பது தனி அழகு அதை பழகியவர்கள் என்றும் மறக்க மாட்டார்கள் சற்றே தொய்வு ஏற்பட்டாலும் விரைவில் வழக்கம் போல தியேட்டர்களில் கூட்டம் கலைக்கட்டும் என்று நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர் தியேட்டர் அதிபர்களும் திரைப்படத் துறையினரும் தியேட்டர்கள் எப்போது திறக்கப்படும் பொறுத்திருந்து பார்க்கலாம்